அனைவருக்கும் வணக்கம். இன்று திருக்குறளில் அதிகாரம் 35 துறவு குறள் எண் 347 பற்றி விடா இடும்பைகள் பற்றினை பற்றி விடாதவர்க்கு. இதுதான் குறள். இந்த குறள் என்ன சொல்கிறது என்றால், நான் எனது என்னும் இருவகை பற்றுகளையும் பற்றி கொண்டு விடாதவரை துன்பங்கள் விடாமல் பற்றி கொள்கின்றன. அதாவது பொருள்கள் மீதுள்ள பற்றுகளையே இருக பற்றி கொண்டு ஆசையை விடாதவர்களுக்கு துன்பங்களும் பற்றி கொண்டு அவர்களை எங்கும் செல்ல விடாமல் அத்துன்பத்துக்குள்ளேயே திளைக்கும்படி அத்துன்பங்கள் அவரை வழி நடத்தும். நான் தான் அனைத்திற்கும் காரணம். நான் இன்றி எதுவும் இல்லை என்று சொல்பவர்கள் அருகே மனிதர்கள் செல்வதில்லை. காரணம் நான் என்று அவர்கள் நிற்பதால் தான். அப்படி இருப்பவர்கள் குணத்தை கண்டு எவரும் அவர் அருகே செல்லாமல் இருப்பதனால் ஈகை குணமும் அவருக்கு வெகு தூரம்தான். என பக்கத்தில் மனிதர்கள் வந்தால் தானே கொடுத்து வாங்குவார்கள். அந்த கொடுக்கல் வாங்கலை இல்லாத மனிதருக்கு ஈகை எப்படி இருக்கும்? ஒருபோதும் இருக்காது. இந்த நிலையில் மனிதர்களும் வெகு தூரமாய் நின்று அவருக்கு வரும் இடுக்கண்களை களையக்கூட எவரும் முன் வராமல் இருப்பார்கள். அப்படி இருக்கையில் பொருள் மீது பற்று வைத்து அவரால் சேர்த்து வைத்த செல்வமும் பொருளும் அவருக்கு எந்த சூழ்நிலையிலும் உதவாமல் இருப்பதை அறியாமல் அவர் அதை காக்க வேண்டுமே என்ற வேதனைதான் அவர் மனதுக்குள் நாளுக்கு நாள் வளர்ந்து துன்ப நிலைக்கு ஆளாக்கிவிடும் என்பதையே பற்றி விடா இடும்பைகள் பட்டினை பற்றி விடாதவர்க்கு என்ற குறள் மூலம் பொருள்கள் மீதும் பற்றும் பிரியமும் வைத்தால் மற்றவைகளை பயக்க வேண்டும், பின்பு துன்பந்தான் மிச்சம் என்று வள்ளுவ பெருந்தகை இக்குறள் மூலமாக நமக்கு விளக்குகிறார்கள். வாழ்க வளத்துடன். நாளை மற்றொரு உரையில் சந்திப்போம்.